வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 9, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று இந்த மண்டலத்தில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்தது. பொழிந்த இடத்தில் வலுத்த மழை ஒதுக்கியும் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு இன்று நாளை பொழியும். தென்சீன கடல் நிகழ்வு, மியான்மர் வந்து வங்கக்கடலில் இறங்கிவிட்டது. அது மேற்கு நோக்கி வந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும். 26ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வங்கக்கடல் வந்து இறங்க இருக்கிறது. அதுவும் ஒடிசா கடலோரம் வந்து நீடிக்கும். இவ்விரு நிகழ்வு காரணமாகவும் தமிழகத்தின் மேலடுக்கு சுழற்சி நீடிக்கும் காரணமாகவும் வெப்பசலனம், தென்மேற்கு பருவக்காற்று, காற்று சுழற்சி இணைந்த மழை தமிழகத்தில் 26ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுப்பெற இருக்கிறது. கண்டிப்பாக கன்னியாகுமரி மழை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வரைக்கும், திருநெல்வேலி மழை அதப்படியே திருநெல்வேலி மாநகரம் வரைக்கும், தென்காசி மழை கயத்தாறு, தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் மழை கொடுக்க இருக்கிறது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு வெப்பசலனம், காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாகவும், தூத்துக்குடி, தலைநகர், தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதிகளுக்கும் வெப்பசலனம், தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் காற்று சுழற்சி காரணமாக மழை பொழிவுகள் இருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 30 வரை இருவேறு நிகழ்வு, தென்சீனக்கடல் நிகழ்வு காரணமாகவும், அக்டோபர் 1 வாரத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக 2வது 3வது வாரத்திலும் நல்ல மழை இருக்கிறது. அக்டோபர் 7 வரை பரவலான மழையும், 7க்கு மேல் வாரத்திற்கு 3 நாள் மழையும், அக்டோபர் 21ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும். 23, 24, 25 தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதுவரை மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கிய இடத்திற்கும் மழை பொழியும். பரவலான மழையும் இருக்கிறது, நல்ல மழை பெய்யும் இடத்தில் வலுத்தும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கிறது. உங்களுக்கும் மழை உண்டு, நம்பிக்கையுடன் இருங்கள், மழை நீரை சேகரியுங்கள். திசையின் விலைக்கும் மழை இருக்கிறது, அதேபோல் கயத்தாருக்கும் மழை இருக்கிறது. காற்று பகுதிக்கும் மழை உண்டு, நம்பிக்கையுடன் இருங்கள், மழை நீரை சேகரியுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், வானிலை இருக்குடன் இணைந்திருங்கள். நன்றி.